ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜேடி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் நமக்கு தகவல் மூலமா எக்ஸ்க்ளூசிவாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்கள், அதாவது வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணாத வந்து தவறவிட்டவங்களும், முகாம் மூலயமா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அப்ளை பண்ணாத வந்து தவறவிட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணி மேல்முறையீடு பண்ணிவிட்டு ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பண்ணாத வந்து தவறவிட்டிருப்பீங்க. அவங்களுக்கான சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ரீசனாக வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முகாமில் வந்து அப்ளை பண்ணாத தவறவிட்டவங்களுக்கு, புதிய விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதம் புதிய விண்ணப்பம் வரலனா அடுத்த மாதம் எந்த தேதியில் புதிய விண்ணப்பம் வந்து வரும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களை யாரெல்லாம் வந்து மேல்முறையீடு செய்யாத விடுபட்டீங்களோ, அதாவது கிட்டத்தட்ட 56 லட்சம் பேருக்கு மேலே வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க, அதில் தகுதி வாய்ந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தமிழக அரசு மூலமா வந்து சொல்லப்பட்டிருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 56 லட்சம் பேரில் 11,85,000 பேர் தான் மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்க. அவங்களில் ஒரு சில பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி மாதம் வந்து பணம் வந்து வந்தது. மீதம் வந்து ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லாத காரணத்தினால இசேவையில் வந்து மேல்முறையீடு பண்ணாத வந்து விட்டுருந்தீங்க. அவங்களும் வந்து மேல்முறையீடு பண்ணலாமா இல்லை மேல்முறையீடு பண்ண முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். முக்கியமாக வந்து புதிய விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் இதுக்கு மேலே மேல்முறையீடு பண்ண போகிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் புதுசாக வந்து அப்ளை பண்ணனாலும் மேல்முறையீடு பண்ணனாலும் என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து தேவை, அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறோம். அதனால் தயவுசெய்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக நம்ம சேனலில் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த ஸ்கீமில் புதுசாக வந்து மேல்முறையீடு பண்ண போகிறவங்களுக்கும் புதியதாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் தகவலை வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்கீமில் இது வரைக்கும் வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிங்கன்னா நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்து கேதர் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 7 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க 2 கட்டமாக முகாம் மூலயமா வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடைபெற்றிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். தன்னார்வர்கள், அதாவது வந்து வாலண்டியர்ஸ் மூலயமா ஒரு 500 ரேஷன் கார்டுகளுக்கும் ஒரு வாலண்டியர்ஸ் ஒரு தன்னார்வல் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்ப படிவம் டோக்கன் மூலமா வந்து பெற்று விண்ணப்ப படிவம் அப்ளை பண்ணி கொடுக்கும்போது 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு தன்னார்வல் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா முகாமில் ஆப் மூலமா வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர், அதாவது வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பருக்கும் எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும். கிட்டத்தட்ட முகாம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 1,65,00,000 பேருக்கு மேலே வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் தகுதி வாய்ந்தவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட்டாக தமிழக அரசு வந்து கருதி செப்டம்பர் 14-15 முதல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தவணை வந்து செலுத்திருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் வந்து ஒரு சிலவங்க வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க ஒரு 56,00,000 பேருக்கு மேலே. அதில் வந்து தகுதியானவங்க வந்து ரீஅப்ளை பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம் இசேவை மூலயமா அப்படின்றதையும் வந்து தமிழ்நாடு அரசு மூலயமா வந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதன் மூலயமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 11,85,000 பேருக்கு மேலே வந்து ரீஅப்ளை பண்ணிட்டு பணத்துக்காக வந்து வெயிட் பண்ண வந்தீங்க. அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேருக்கு வந்து பணம் வந்து 1,000 ரூபாய் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சேனலே எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஜனவரி மாதம் அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம். பொங்கலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே மேல்முறையீடு பண்ணவங்களில் 2 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் வந்து நிறைய பேர் வந்து டவுட்டாக வந்து கேட்டிருந்தீங்க, 11,85,000 பேரில் 2 லட்சம் பேருக்கு மாதம் தான் கிரெடிட் பண்ணுறாங்க, மீதி பேருக்கு எப்போ வந்து கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கும் கலாய் ப்ராசஸ் பரிசீலனைக்கு பணி வந்து முடிஞ்சதோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதல் தவணையை வந்து பணம் வந்து செலுத்தியிருந்தாங்க மேல்முறையீடு பணவங்களை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் வந்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நோட்டிஃபிகேஷன் மூலமே மீதமுள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வந்து விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு கலாய் வந்து ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜே வந்து வந்திருக்கும், வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ளது, உங்களுடைய விண்ணப்பம் வந்து கலாய் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வந்து வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நமக்கு தமிழக அரசு மூலயமா தகவல் மூலயமா வந்து கிடைச்சிருக்கு. அரசு வட்டாரங்கள் தகவல் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனாக வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் வந்து மேல்முறையீடு பணவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிச்சு. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரே இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்திருந்தார், புதிய விண்ணப்பம் ஜனவரி மாதம் முதல் பெறப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தார். ஜனவரி மாதம் முதல் வந்து புதிய விண்ணப்பம் வந்து பெறுவாங்க, ஆனால் முன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 26 தேதிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு, பிப்ரவரி மாதம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனை வந்து கிடைச்சிருக்கு. பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய முகாம் மூலமா வந்து வச்சு கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரேஷன் கடை, அதாவது வந்து நியாயவிலைக் கடை மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய விண்ணப்பம் வந்து உருவாக்கி கொடுத்து அதில் ஆப் மூலமா தன்னார்வல் மூலமா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணாத வந்து
இது வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த முகாமை வந்து பயன்படுத்தி நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஜனவரி மாதம் வந்து இந்த ஸ்கீமில் முகாம் வந்து நடக்கலாம், கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கு அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். இப்போ இந்த மேல்முறையோட பணங்களும் ரீஅப்ளை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம கூடிய விரைவில் அப்டேட்டாக வந்து தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்கூட்டியே வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் மேல்முறையோட வந்து பண்ண போகிறவங்களும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை அப்படின்றத நம்ம வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக ஒரு ஆர்டிகலாக வந்து போட்டிருக்கும். அந்த ஆர்டிகளை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆர்டிகளை டீட்டெயிலாக வந்து நான் செக் பண்ணி ஈஸியாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்லாம் குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிங்க, மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து அந்த ஆர்டிகளை சர்ச் பண்ணி வந்து எடுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் சர்ச் பாரில் போயிட்டு டிஎன் ஸ்பேஸ் இன்ஃபோ ஸ்பேஸ் 360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷனில் வந்து ஃபஸ்ட்டே வந்து www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஷோவும், அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களால் இதே போல் வந்து சர்ச் பண்ணி இதே போல் ஹோம் பேஜுக்கு வந்து வர முடியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டேரெக்டாக வந்து www.tninfo360.com ஓட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், இந்த ஹோம் பேஜுக்கு டேரெக்டாக வந்துக்கலாம். இந்த வெப்சைட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்காலர்ஷிப், பிஎம் கிசான் ஸ்கீமு, அடுத்து வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமு, முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், அடுத்தது வந்து முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டம், இது போல் நிறைய ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய ஆர்டிகல் நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் போடுற மாதிரி இந்த வெப்சைட்லேயும் வந்து எழுதினு வரும். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்தளவுக்கு த்ரீலைன் பட்டனில் போஸ்ட் 1 KMUT போஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்கும். அதில் போஸ்ட் 1 இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு போஸ்ட் 1 கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கான முழு விவரம், புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களாலும் சரி மேல்முறையீடு பண்ண போகிறவங்களாலும் சரி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த ஆர்டிகளில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்போம். கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நம்ம டீட்டெயிலாக வந்து சொன்ன மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் முதல் கட்டமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அமௌண்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். முக்கியமாக வந்து டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க, யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து இந்த ஆர்டிகளில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்றதையும் வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தார். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகளில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் கலாய் ப்ராசஸ் பொறுத்த அளவுக்கு சாராட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், துணை ஆணையர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாய் ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க, பர்சனலை ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இ சேவை மூலமாக யார் யாரெல்லாம் வந்து மேல்முறையீடு பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலாய் ப்ராசஸ் முடிஞ்சால் மட்டும்தான், வருவாய் கோட்டாட்சி நிலையில் முடிஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வரும் அப்படின்றத நீங்கள் கட்டாயமாக வந்து தெரிவிச்சுக்கணும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாத வந்து தவறவிட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மீண்டும் தமிழக அரசால் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவோம் அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக வந்து இப்போதைக்கு நம்ம ரீசனாக வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்து சொன்ன மாதிரி புதுசாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. புதுசாக வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் புதிய பயனாளிகள் வந்து யார் யாராக இருந்தாலும் அவங்களுடைய தகுதி நெறிமுறைகளை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் பாயிண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகளில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த க்ரைட்டீரியா ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறோம். இந்த க்ரைட்டீரியாவில் முக்கியமாக வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே 2.5 லட்சத்துக்கு குறைவாக தான் வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கணும் உங்கள் குடும்பத்தில். 21 வயது நிரம்பிய பெண்கள் தான் வந்து ஒரு குடும்ப தலைவியாக வந்து கருதி இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 3600 யூனிட் குறைவாக வந்து உங்களுடைய வீடு ஈபி பில் கரண்ட் யூனிட் வந்து பயன்படுத்தணும். 3600 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் வந்து இந்த க்ரைட்டீரியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீட்டெயிலாக இந்த ஆர்டிகளில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நஞ்சை நிலம் எவ்வளோ இருக்கணும், புஞ்சை நிலம் எவ்வளோ குறைவாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பயனாளிகளாக இருக்கிறோம்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் நிரந்தர குடிமக்களாக வந்து இருக்கணும். ஓஏபி பென்ஷன் அப்படி இல்லைனா ஓய்வூதியம் பெறறவங்க, அரசு மூலமாக வேறு ஏதாவது வந்து மாற்று ஓய்வூதியம் வந்து பெறறவங்க, முதியோர் பென்ஷன் வந்து வாங்குறவங்களாம் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கனரக வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வந்து வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இல்லை. உங்களுடைய நேமில் அப்ளை பண்ண போகிறவங்க நேமில் கனரக வாகனங்களோ 4 சக்கர வாகனங்களோ இருந்ததோ உங்கள் குடும்பத்தின் தரப்பில் வந்து ஓன் யூஸ்க்கு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி செலுத்துபவர்கள், தொழில் செஞ்சிருந்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேலே வரி கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இல்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக வந்து விண்ணப்பிக்கிறதோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டீங்க என்னென்ன ப்ரூஃபாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து கேட்டீங்க. அதில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்து விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. முதல் ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து ஒரு ப்ரூஃப்னா குடும்ப அட்டை வந்து கம்பல்சரியாக வந்து தேவை, ரேஷன் கார்டு வந்து கம்பல்சரியாக முதல் ஆவணமாக வந்து கொடுக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி புத்தகம், பாஸ் புத்தகம் வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு
நாளில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ப்ரூஃபாக வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கைபேசி எண், அதாவது வந்து மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வந்து லிங்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணும்போது, ஆப்பில் வந்து அப்ளை பண்ணும்போதும், அதாவது வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து எழுதும்போதும் கண்டிப்பாக வந்து அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நிறைய வரும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி பில் கண்டிப்பாக வந்து தரவுகளை வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் வந்து கரண்ட் பில் இபி பில் வந்து கம்பல்சரியாக வந்து கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து மேலேயே வந்து கொடுத்த மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் கட்டாயமாக வந்து தேவையில்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் வேணும்னா வந்து கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணலாம். அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த ஆர்டிக்கலில் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ற ரெண்டு மெத்தடையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இசேவை மூலமாக உங்களால் ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியாது, அதை எப்படி செக் பண்ணுறதும் அப்படின்றத வந்து மென்ஷன் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கலில் போஸ்ட் ஏ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த ஆர்டிக்கல் டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஏ கமெண்ட் அப்படின்றத வந்து உங்களுடைய கமெண்டை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கிடையாது கமெண்ட் பாக்ஸ்லையும் கண்டிப்பாக வந்து தெரிவிக்கலாம். நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து முகாம் மூலியமாக வந்து வாலண்டியர்ஸ் மூலியமாக தான் அப்ளை பண்ணுவாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் பொறுத்த அளவுக்கு சொத்து விவரம், அடுத்தது வந்து குடும்ப விவரம், உங்களுடைய ஆதார் கார்டு, குடும்ப அட்டை எல்லாமே வந்து உங்களுக்கு விண்ணப்ப படிவில் நீங்கள் ரைட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது தன்னார்வர்கள் வந்து ஆப் மூலியமாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து நடத்துவாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து எக்ஸாக்டாக டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் எந்த டேட் வந்து முகாம் வந்து நடத்துவாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நடத்துவாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்ய போகிறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும், விடுபட்டவர்களுக்கும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஆர்டிகளை எப்படி வந்து செக் பண்ணி எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கும். கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த தகவலை வந்து பயனுள்ள தகவலாக வந்து மாற்றிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை புதுசாக வந்து அப்ளை பண்ணுற போகிறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே மேல்முறையீடு பண்ண போகிறவங்கள ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக ஆர்டிகளில் வீடியோ போடலாமா, இல்லை வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள். கண்டிப்பாக ஒரு ஒரு கமெண்ட் பாக்ஸ்க்கும் உடனடியாக வந்து ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணும். நம்மளுடைய சேனலில் மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் பண்ணுற கமெண்டுக்கு உடனடியாக நாங்கள் லைக் பண்ணிவிட்டு எந்த தகவலாக இருந்தாலும் ரிப்ளை வந்து உடனடியாக கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதன் மூலயமா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து அடைஞ்சிருக்காங்க. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் பண்ணியிருக்கு. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்றைக்கி போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.